ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு ஹரியா சுட்டி டிராயிங் தமிழ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நான் நினைக்கிறேன். இன்றைக்கி தமிழ் பார்த்து தெரிஞ்சுப்பீங்க என்ன படம் வரைய போகிறோன்ட்டு. அதாவது ஒரே ஸ்கெட்ச் இருக்காம, அதாவது ஒன் லைனில் ஒரு காஃபி கப் வித் காஃபி ஆவி பறக்கிற அளவுக்கு நம்ம டிராயிங் எப்படி வரைகிறதுங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்படி ஸ்ட்ரேட்டாக ஒரு லைன், அப்புறம் கீழே ஒரு ரேடியஸு, பாட்டமில் அதாவது ஒரு காஃபி கப் எப்படி பாட்டமில் இப்படி ரவுண்டாக இருக்குமோ அதே போல் ஒரு ஆஃப் ரவுண்டில் அப்படி வந்து திரும்ப இங்கே ஒரு ரேடியஸை பண்ணி மேலே அப்படியே ஸ்ட்ரேட்டாக கொண்டு போங்க. லைனை ஈஸியாக வரையலாமாங்க. ஸ்ட்ரேட்டாக கொண்டு போயாச்சுங்களா? இதில் காப்பியோடைய ஹேண்டில் வரையணும், கரெக்டுங்களா? ஸோ அந்த ஹேண்டிலுக்கு இப்படி பெண்ட் பண்ணி இங்கேயும் ஃபுல்லாக ஒரு ரேடியஸ் எடுத்து அதே பேரலலாக அப்படியே கொண்டு போயிட்டீங்கன்னா காப்பி கப்போட ஹேண்டில் வந்துச்சு பார்த்தீங்களா? எவ்வளோ சிம்பிளாக வரையலாம் பார்த்தீங்களா? இப்போது இந்த ஹேண்டில் வந்தாச்சு, இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? நம்ம அதனுடைய மவுத்து பகுதியை இப்படி வரைய போகிறோம். ஒரு ரவுண்ட் போட்டாச்சு, இது அப்படியே கண்டினியூட்டி கொண்டு வந்து மேலே இப்போ ஆவி பறக்க போகிறது. பாருங்கள், இப்படி பெருசாக ஆரம்பித்து போ சின்னதை கொண்டு வந்து மேலே எழுத்து விட்டுருணும். ஸோ இப்போ இது காஃபி கப்பு அவுட்லைன் அழகாக போட்டாச்சு, அதாவது ஒன் லைன் டயக்ராமில் ஈஸியாக கையெடுக்காமல் போட்டுடலாம். இதுக்கப்புறம் இதுக்கு என்ன கலர் செட்டிங் கொடுக்கலாம் பார்த்தீங்கன்னா, அந்த பிளாக்கே ஒரு தொட்டும் தொடாமல் கொஞ்சம் அவுட்டரில் கொடுத்தோம்னா நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால் பிளாக் கலர் ஸ்கெட்ச் எடுத்துருக்கிறேன். இது பார்த்திங்கன்னா கேமல் ஃப்ரெஷ் ஸ்கெட்சு, அதாவது ப்ரெஸ் டைப்பில் இருக்கிற ஸ்கெட்சு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இதனுடைய ஆவி, அதாவது மேலே பிறக்கிற அந்த ஸ்டீம் எல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே தொட்டு தொடாமல் அவுட்டர் லைன் கொடுத்தோம்னா செம சூப்பராக இருக்குங்க. இந்த ஹேண்டில் சைடும் பிளாக் கலர் கொடுத்துருக்குறோம். இதுக்கு அடுத்தால் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, வேறு எங்கே கொடுக்கலாம் பிளாக் கலர்? பாட்டமில் அதனுடைய சாரி கொடுக்கலான்னு தோணுச்சு, டக்குன்னு ஒரு இழுப்பு இழுத்து விட்டிங்கன்னா ஈஸியாக முடிஞ்சிடும். இதெல்லாம் நான் உங்களுக்கு 1:1, அதாவது எப்படி வீடியோ எடுத்துருக்கிறனோ அப்படியே உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். ஸோ இதே டைம் ஆகும், ஒரு 3-4 minutes ஒரு ஈஸியாக அழகாக வரையலாங்க. நீங்கள் உங்கள் டிராயிங் காம்படிஷன்லாம் வந்துச்சுன்னு வச்சுக்கலாம். இதேமாதிரி சின்ன சின்ன, அதாவது ஒன்லைன் டயக்ராம் டிராயிங்லாம் போட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக அழகாக ஈஸியாக வரும். நல்ல கை வளைஞ்சாலே போதுங்க, இன்ட்ரெஸ்ட்டும் கை வளைஞ்சாலே போதுங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வரைஞ்சிடலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் எடுத்துக்கிறேன். ஸோ க்ரீன் கலர் அந்த பிளாக்கை தொட்டும் தொடாத மாதிரி அப்படியே அவுட்லைன் கொடுத்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துட்டுருக்கு பார்த்தீங்களா. காஃபி கப்பு எனக்கே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக தெரியுதுங்க. பாருங்கள் அங்கங்கே கொடுத்தாலே போதும் உங்களுக்கு, அதாவது நீட்டாக தெரியும். ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது பாருங்க, இப்போ எப்படி லுக் வைஸ் ரொம்ப நீட்டாக வந்துடுச்சு. ஸோ உங்கள் வீட்டு குழந்தைங்க சில்ட்ரன்ஸ்க்கு எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நிறைய வீடியோஸ் இருக்குது, எல்லாமே குழந்தைங்களுக்காக ரொம்ப சிம்பிளாக அழகாக வரையலாம். நிறைய டிராயிங்ஸ் போட்டாச்சு பாருங்கள். நம்ம சேனல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் கமெண்ட்டும் சப்ஸ்கிரைபும் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். ரொம்ப சூப்பராக வந்தாச்சுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.